Apex Green Milk presents Madhura Gaanam Season 2, co-powered by Bestline for all joint pains, Green Milk Hair Oil, Green Milk Luxury Soaps, Green Milk Pain Oil. Gifts sponsored by Apex Laboratories. Pranams to all the Swasthik TV viewers. So, Namma Swasthik TV in Madhura Gaanam Nigalchi Season 2 la irukum. So, in the Season 2 la audition round munijju 52 contestants select ஆகி இந்த ரவுண்ட்க்கு வந்திருக்கீங்க அதாவது செகண்ட் ரவுண்ட் ஸோ செகண்ட் ரவுண்ட்க்கு வந்த எல்லா குழந்தைங்களுக்கும் ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லணும் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் ஒரு ஸ்டார் கிளாப் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அதில் ஃபஸ்ட் ரவுண்ட் இந்த ஆடிஷன் ரவுண்ட்லேருந்து செலக்ட் ஆகி செகண்ட் ரவுண்ட்க்கு வந்திருக்கீங்க ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு பின்னாடி இருக்கிற அதாவது அவங்களோட பேக் போன் அப்படின்னு சொல்லலாம் அது பேரண்ட்ஸ் ஆகட்டும் டீச்சர்ஸ் அவங்களுடைய குருவாகட்டும் அவங்களுக்கு வந்து இன்னும் பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லணும் ஸோ அ பிக் சல்யூட் ஃப்ரம் தி என்டையர் ஸ்வஸ்திக் டிவி டீம் அப்படின்னு சொல்லணும் ஸோ நம்ம ஸ்வஸ்திக் டிவியில் இந்த குழந்தைகள் எல்லாம் இந்த எபிசோடில் அதாவது நம்ம செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கிறோம் இல்லையா ஸோ இன்னிலேருந்து இந்த குழந்தைகள் என்ன பாடல்கள் பாட போகிறாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப ஈகராக இருப்பீங்க ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் மோர் டிலே லெட் அஸ் கெட் ஆன் டு தி எபிசோட் இந்த ரவுண்டில் நம்மளுக்காக பாட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு கிஷோர் ஸோ கிஷோர் ஒரு கிருஷ்ணர் பேர் அவர் உண்மையாவே கிருஷ்ணர் பாட்டு பாட போறாரா இல்ல எந்த சுவாமி மேல பாட போறாரு அப்படின்றத கேட்கலாம் கிஷோர் ரொம்ப கியூட்டா இருந்தது உங்க பேருக்கு ஏத்த மாதிரியே கிருஷ்ணர் பாட்டு பாடுனீங்க அதாவது தீராத விளையாட்டு பிள்ளை ஸோ இந்த தீராத விளையாட்டு பிள்ளை ரொம்ப அமேசிங்கான சாங் பாரதியார் அவர் எழுதின ஒரு பாடல் ஸோ இந்த பேசிக்கலாக இந்த சாங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் ராகமாலிகா இந்த சாங்கில் வந்து நிறைய ராகங்கள் இருக்குது அதாவது கமாஸ் இருக்குது சிந்து பைரவி இருக்குது சண்முகப்பிரியா இருக்குது இந்த மாதிரி பல ராகங்களோட இந்த பாடலை கம்போஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாடல் ஸோ நீங்கள் பாடினது நம்ம சிவா சருக்கு எவ்வளோ பிடிச்சது அப்படின்றத கேட்கலாம் கள்ளால் மயங்குவது போலே அதை கண்மூடி வாய் திறந்தே கேட்டிர ஓம் தீராத விளையாட்டு பிள்ளை பாரதியோட அந்த கற்பனைக்கு நிகர் அதான் மகாகவி எத்தனை கவிஞர்கள் தான் பாரதிக்கு பட்டதும் மகாகவி பாரதியார்னு பேர் சொல்கிறோம்
என்ன அந்த பாடல் வரிகள், அங்காந்திருக்கும் வாய்தனிலே கண்ணன் ஆறேழு கட்டரும்பை போட்டு விடுவான், எங்காகிலும் பார்த்ததுண்டோம் கண்ணன் எங்களை செய்கின்ற வேடிக்கை என்றோ தீராத விளையாட்டு பிள்ளை. அழகு நல்ல ராகமாளிகை. நான் முதல்ல சொன்னேன் இந்த பாய்ஸுகளுக்கெல்லாம் வந்து இந்த த்ரோட் ப்ராப்ளம் நிறையா வரும்னு. அந்த ஸ்ருதியில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான சூழல் அந்த தொண்டை இடம் கொடுக்காது. மனசு நம்மளுக்கு பாடணும்னு தோணினாலும் கூட நம்மளுடைய குரல் நினச்ச மாதிரியெல்லாம் போகாது. இங்கேயும் ஒரு ஸ்ருதி கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் இருந்திருக்கலாம், தாளத்துலேயும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கவனம் பண்ணியிருக்கலாம். ஆனால் ரொம்ப நல்லா முயற்சி பண்ணியிருக்கேன் இல்லை குழந்தை இந்த வயசில், சின்ன வயசில் ஒரு நல்ல ஒரு முயற்சி. இன்னும் சிறப்பாக கிஷோர் வந்து இன்னும் சிறப்பாக பாட இயலும், அதற்கான தகுதிகள்லாம் அந்த குழந்தைகிட்ட இருக்குது. அவருடைய குருநாதருக்கும் அவருக்கும் நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை உரித்தாக்கி கொண்டு. சிவா சார் அவர் வந்து வாழ்க்கையில் பார்க்காத ராகம் கிடையாது, அவர் பாடாத பாடல் கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு லெஜெண்டரி சிங்கர் அப்படின்னு சொல்லணும். ஸோ அவர்கிட்டேருந்து நீங்கள் கமெண்ட்ஸ் வாங்குறதே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். ஸோ அந்த கமெண்ட்ஸை பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க, ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கோங்க, ஒரு கைடன்ஸாக எடுத்துக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். நம்ம மதுரகானம் நிகழ்ச்சி இந்த ஆடிஷன் ரவுண்ட் முடிஞ்ச இந்த சீசன் டூவில் அப்படியே குதூகலமாக கலகலமாக ஒரு ஒரு சூப்பர் டியூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய குழந்தைங்க காத்துட்ருக்காங்க. அந்த வரிசையில் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ஸ் My name is Rakshita, disciple of Pithavayara Sekhar sir. I am meant to sing the song Naan Enna Thavam Seidhenu by Uthukkadu Venkata Subbaiah. Naan Enna Thavam Seidhenu Naan Enna Thavam Seidhenu Paada
ரொம்ப அற்புதம் ரக்ஷிதாவோட ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்குது. எனக்கு என்னமோ அது பட் ஒரு விஷயந்தான் திருப்பி திருப்பி சொல்கிறோம், இந்த மாதிரி காம்படிஷன்ஸ்க்கு வீடியோஸ் அனுப்புகிற பொழுது அவர்களை அந்த இருக்கக்கூடிய ஹால், அந்த ஆடியோ அமைப்பு இதெல்லாம் பார்த்துட்டு நீங்களும் அதை கேட்டுட்டு அப்புறமாட்டி இந்த மாதிரி பெரிய நிகழ்வு, ஏன்னா ஸ்வஸ்திக் சேனல் நிறைய பேர் பார்க்கக்கூடிய ஒரு சேனலில் உங்களுடைய வரப்போகுது அப்படின்னா அந்த வீடியோஸ் ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா இருக்கணும். இல்லை ஆடியோ கூட எனக்கு அவ்வளோ கிளியராக புரியப்படலை, ஏன்னு தெரியலை, எனக்கு அது அவர்கள் கவனம் பண்ணலையானு தெரியலை. ஆனால் நல்லா பாடியிருக்கேன் அந்த குழந்தை. ரக்ஷிதாவோட ப்ரெசன்டேஷன்ஸும் ஒன்றும் குறையெல்லாம் இல்லை. ஸ்ருதி ஓரளவுக்கு சுத்தமாக, ஆனால் அந்த ஹால் எக்கோவால் ஸ்ருதி அந்த அக்கோ எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த என்ன நடக்குதுன்னு புரிபடலை நம்மளுக்கு. அதனால் இதுக்கு ரிசல்ட் என்ன சொல்கிறதுன்னு புரிபடலை, அதுதான் உண்மை. பட் நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள். பட் ஒன்று, இப்போ இதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே வந்து எல்லாருமே சிறப்பாக தான் பாடியிருக்கீங்க. இப்போ எல்லாருக்கும் ப்ரைஸ் கொடுத்துட முடியாதே. ஒரு வின்னர் அப்படின்னா அது ஒருத்தர் தான் இருக்க முடியும். அதில் வந்து ஒரு செகண்டில் தோற்றவங்களும் இருப்பாங்க, அது டிஃப்ரென்ஸ் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. இது தோல்வி அப்படின்றதே இல்லை, அடுத்த படி செல்வதற்கான ஒரு முன்னெடுப்பு. அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணுமே தவிர, இதை வந்து இதில் வெற்றி பெறாதவர்கள்லாம் உடனே இதில் நம்ம ஜெயிக்கலையே, நம்ம சரியாப்பா இல்லையோ, அது வேண்டாம். ஏதோ நம்மள்கிட்ட ஒரு குறை இருந்திருக்கு, அந்த குறையை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும், குருநாதர் மூலமோ அல்லது பெற்றோர்கள் மூலமாகவோ அல்லது நம்முடைய பயிற்சியின் வாயிலாகவோ. அதுதான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். ஏன்னா நான் மதுரகானம் நிகழ்ச்சியில் முதல்ல நடுவராக வரும்போது அதான் சொன்னேன், மற்ற குழந்தைகள் வருத்தப்படுவாங்களே, தோற்று போகிற குழந்தைகளோட பேரண்ட்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாபத்தை விட்டால் விட்டுருவாங்களே சார், எப்படி சார் இதெல்லாம் அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், அது வந்து நல்ல ஒரு ரசிப்புத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு சர்க்கிள் சார், நல்லா வந்துன்றிருக்கு, உங்களுடைய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும்னால தான் நான் யாரையுமே வந்து இப்படி அப்படின்லாம் சொல்ல. ஓரளவுக்கு எல்லோரும் நன்னா தான் பண்ணியிருக்கீங்க, அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் எல்லோருக்கும் வெற்றி கோப்பையை வழங்க இயலாது, யாராவது ஒருவருக்கோ இருவருக்கோ தான் வழங்க இயலும், அப்படி தான் பார்க்கணும். எனவே வெற்றி பெறாதவர்கள் எல்லாம் தோற்று போனவர்கள் அல்ல, வெற்றி பெறுவதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்பதை உணர்ந்து அடுத்த போட்டியாளர். தேங்க்யூ ஸோ மச் சிவா சார், உங்களோட இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கு ஒரு பெரிய ஐகான் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரியான லெஜெண்டரி சிங்கர்ஸை மீட் பண்ணுவோமா அப்படின்றதே நிறைய குழந்தைகளோட கனவாக இருக்கும். யூ மேட் இட் ட்ரூ அண்ட் யூ ஆல்சோ கேவ் தெம் வெரி குட் கமெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக நம்ம குழந்தைங்க இந்த கமெண்ட்ஸை எடுத்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ. நம்மளுக்காக பாட போகிற அடுத்த கண்டெஸ்டன்ட் இஸ் சாய்ராம் பாலாஜி. சாய்ராம் பாலாஜி, இவங்க பேர் சொல்லும் போதே அவ்வளவு எந்தூசியாஸ்டிக்காக இருக்குது, ஏன்னா பேர்லேயே ரெண்டு கடவுளுடைய பேர் வச்சுருக்கீங்க, சாய்ராம்னு வச்சுருக்கீங்க, பாலாஜியும் வச்சுருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக எல்லா கடவுளோட பிளெஸிங்ஸோட நீங்கள் அமேசிங்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ நீங்கள் என்ன பாட்டு பாட போகிறீங்க அப்படின்றத கேட்கலாம். கஜவதனா கருணா சதனாஷி, கஜவதனா கருணா சதனா சங்கர பாலா ரம்போதர சுந்தர, கஜவதனா கருணா சதனா சங்கர பாலா ரம்போதர சுந்தர, கஜவதனா கருணா சதனா சங்கர பாலா ரம்போதர சுந்தர, கஜவதனா கருணா சதனா. அஜனமரேந்திரனும் முனிவருபனியும், அஜனமரேந்திரனும் முனிவருபனியும், பங்கஜ சரணா சரணம் சரணம், பங்கஜ சரணா சரணம் சரணம், ஸ்ரீ கஜவதனா கருணா சதனா சங்கர பாலா ரம்போதர சுந்தர, கஜவதனா கருணா சதனா. நீயே
உலகீர்க்காதாரம் நீயே சிவாக மந்திர சாரம் நீயே வாழ்வின் ஜீவாதாரம் நீ அருள்வாய் சுமுகா நீ அருள்வாய் சுமுகாவோகார சங்கர பாலா லம்போதர சுந்தர கஜவதன கருணா சதனா சாய்ராம் பாலாஜி கஜவதனா கருணா சதனா சாங் பாடியிருக்கீங்க. சூப்பரான ஒரு சாங். அந்த சாங்கை நீங்கள் க்யூட்டாக ப்ரெசென்ட் பண்ணீங்க. ஸோ இந்த ராகம், தாளம், ஸ்ருதி, பாவம், அதே மாதிரி இந்த சங்கதீஸ் இதெல்லாம் ஒரு பாட்டுக்கு எப்படியெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணணும்னு இருக்குது, அதை வந்து யூ டிட் யுவர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்கள் பாட்டு சிவா சாருக்கு எவ்வளோ பிடிச்சது அப்படின்றத கேட்கலாம். செல்வன் ஸ்ரீராம் பாலாஜி. நீயே மூவுலகிற்காதாரம் நீயே சிவாகம மந்திரசாரம். ராகமே அழகுங்க. அந்த அது வந்து ஆண்கள் கம்பீரம் இருக்குது பாருங்க, அந்த கம்பீரம் அழகாக வந்தது ஸ்ரீராம் பாலாஜிக்கிட்ட. ஏன்னா அந்த ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் சொன்னேன், அந்த பசங்களுக்கு வந்து ஒரு 20-21 வயது வரை அந்த ஆண் குழந்தைகளுக்கு அந்த குரல் வளம் வந்து தடுமாற்றம் கொடுக்கும். அதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு மேபி ஸ்ரீராம் பாலாஜி போயின்னு இருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கவனமாக பாடினா அந்த மிக சிறப்பாக இருக்கும். உங்களுடைய குரல் வளம் மிக நல்ல கம்பீரமாக இருக்குது. வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு 25-30 போட்டியாளர் இருந்தால் அதில் ஒரு 5-6 பாய்ஸ் தான் வந்து கம்பீரமாக வந்து நிற்பாங்க. எல்லாம் பெண் குழந்தைகளாக இருக்கும் சங்கீதத்தில் அதிகமாக. அதில் சிறந்த ஒரு ஆண் போட்டியாளராக நிச்சயமாக நீங்கள் இருக்கக்கூடும். வாழ்த்துக்கள், மிக சிறப்பாக பாடுறீங்க. இன்னும் அண்ணா பாடுறதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ சாய்ராம் பாலாஜி, சிவா சாரோட கமெண்ட்ஸ் கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான சிங்கர்ஸ் கிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. முக்கியமாக ஒரு பாடல் அப்படின்னு எடுக்கும்போது அந்த பாடல் என்ன ராகத்தில் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு எல்லாம் ஒரு பேர் இருக்கு இல்லையா, தனித்துவமான ஒரு பேர், யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கு. ஸோ அந்தந்த பாடலுக்கு அந்தந்த ஒரு ராகம் இருக்கும். ஸோ அந்த ராகம் எடுத்து இந்த ஆரோகணம் அவரோகணம் அது எடுத்து தொடர்ந்து நம்ம அந்த ஆரோகணம் அவரோகணம் பாடிண்டே வந்தால் அந்த ஸ்வரம்ஸில் வந்து வில் பிகம் வெரி வெரி ஃபெமிலியர். ஸோ ஸ்வரம்ஸில் ஃபெமிலியர் ஆயிட்டோன்னா அந்த சாங் வந்து ரொம்ப ஈஸியாக பாடலாம். ஸோ அதை எப்படியெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சிவா சார் சொல்லி கொடுத்துருக்காரு. நல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். ஸோ இந்த எபிசோடில் நம்ம குழந்தைங்க கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும். அதாவது ஆடிஷன் ரவுண்ட் இருந்தபோது இந்த குழந்தைங்க எப்படி பாட போகிறாங்க அப்படின்ற ஒரு பயம் இந்த குழந்தைங்களுக்கே இருந்தது. ஆனால் ஜட்ஜஸோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஷேர் பண்ணும்போது இந்த குழந்தைங்களெல்லாம் அவங்களுக்கு இன்னொரு கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணி இந்த செகண்ட் ரவுண்டில் பியூட்டிஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணி அவங்களோட குருவோட பிளெஸிங்ஸோட அவங்களோட அம்மா அப்பா பிளெஸிங்ஸோட ரொம்ப ரொம்ப அழகாக பாடினீங்க. நம்ம சிவா சார் கிட்டேருந்து பியூட்டிஃபுல்லான கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஸோ சார் வந்து ஒரு லெஜெண்டரி சிங்கர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவர்கிட்டேருந்து நீங்கள் கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அவரோட டிப்ஸ் எடுத்துக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். வெயிட்டிங் டு மீட் யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் எபிசோட். தேங்க்யூ. Apex Green Milk presents Madhura Gaanam Season 2, co-powered by Bestline for all joint pains, Green Milk Hair Oil, Green Milk Luxury Soaps, Green Milk Pain Oil. Gifts sponsored by Apex Laboratories.